வரலாறு காணாத வெள்ள பாதித்து பரிதவித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் பரிதவித்து போயிருக்கிற அனைத்து பகுதி மக்களையும், வீடுகளை இழந்தவர்கள், நிலங்களை இழந்தவர்கள், வியாபார பொருட்களை இழந்தவர்கள், வாகனங்களை இழந்தவர்கள் என ஏகப்பட்ட இழப்புகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற அந்த மக்களை பாதுகாப்பதற்கு தமிழக அரசு பல ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிற தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து கடுமையான நிதி நெருக்கடி இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்முடைய தமிழக அரசு அந்த மக்களை பாதுகாப்பதற்கான சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள், நிவாரணங்களை வழங்கியிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழக அரசுக்கு என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே சமயம் இவ்வளவு பெரிய இடர்பாடு ஏற்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் மத்திய அமைச்சர்கள் வந்து பார்வையிட்டு, நிபுணர்கள் குழு வந்து பார்வையிட்டு பல நாட்கள் ஆன பிறகும் கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் 21,000 கோடி ரூபாய் எங்களுக்கு நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை பாரத பிரதமர் பரிசீலித்ததாக தெரியவில்லை. நேற்றைய தினம் அவர் ஏதோ அறிவிக்கப் போகிறார் என்று எல்லாரும் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் அவர் அறிவித்தது என்னவென்று சொன்னால், ஏற்கனவே நாங்கள் நிறைய நிதி கொடுத்துட்டோங்கிறத அறிவித்தாரே தவிர அதன் மூலம் இப்போது இனிமேல் ஏதும் நிதி கொடுப்பதற்கு இல்லை என்பதைத்தான் பாரத பிரதமர் சொல்லாமல் சொல்லி சென்றிருக்கிறார். இவ்வளவு பெரிய இயற்கை இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு கேட்டிருக்கிற அந்த நிதியை கொடுப்பதற்கு மாறாக, அல்லது ஒரு பகுதி ஒரு தொடக்க நிலையில் 2,000 கோடியை கூட கொடுப்பதற்கு மாறாக எதுவுமே கொடுக்க முடியாது என்று சொல்லுவதற்கு ஒரு பிரதமர் தேவைதானா? அவர் தமிழ்நாட்டுக்கு வந்துதான் இதை சொல்ல வேண்டுமா என்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறது. எனவே இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இவ்வளவு தமிழகத்துக்கு விரோதமான, தமிழகத்தை வஞ்சிக்கிற, தமிழக மக்களுக்கு துரோகம் இழைக்கிற மத்திய அரசாங்கத்தை கண்டிக்க நாங்கள் விரும்புகிறோம். ஏற்கனவே தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான வரியை மத்திய சர்க்காருக்கு நாங்கள் அளித்துக் கொண்டிருக்கிறோம். அதிகமான வரி கொடுக்கக்கூடிய பட்டியலிலே 3வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அப்படிப்பட்ட மாநிலத்துக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள். காரணம், பாஜக ஆட்சியிலே இல்லை என்கிற காரணத்தினாலே கொடுக்க மறுக்கிறார்கள். உத்தரப்பிரதேசம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு தான் மத்திய அரசு நிதி என்கிற விதியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மத்திய அரசுடைய பாரபட்சமான இந்த போக்கை, தமிழகத்துக்கு எதிரான, தமிழகத்தை வஞ்சிக்கிற இந்த போக்கை கண்டிப்பதோடு மத்திய அரசு உடனடியாக அந்த இயற்கை இடர்பாட்டிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நிவாரண நிதியை வழங்கிட வேண்டும் என்கிற முறையிலே தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஒருவேளை இதற்கு பிறகும் மத்திய அரசு மையவில்லை என்று சொன்னால், இந்த கோரிக்கை நிறைவேறவில்லை என்று சொன்னால், அனைத்து ஜனநாயக சக்திகளையும் இணைத்து ஒரு மாபெரும் போராட்டம் மோடி அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக நடத்துவதற்கு நாங்கள் முன்முயற்சி எடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், மத்திய அரசு ஒரு நிதியும் அறிவிக்கல. ஆனால் பாஜக தலைவர் தொடர்ந்து தமிழக அரசு வழங்கக்கூடிய 6,000 ரூபாய் பணம் மத்திய அரசினுடைய நிதியிலிருந்து தான் வழங்குது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இல்லை, பாஜக தலைவர்கள் அவங்களுக்கு எந்த அரசியல் அரிச்சுவடியும் தெரியாது. அதாவது புயல் வந்தாலும் வராட்டினாலும், வெள்ள சேதம் ஏற்பட்டாலும் ஏற்படாட்டினாலும், ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட நிதியை மத்திய பேரிடருக்கு ஒதுக்கி அதை மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற நடைமுறை நீண்ட காலமாக இருக்கிறது. அந்த நிதியில் நான் பாஜக தலைவர் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், எவ்வளவு நிதி கொடுத்தாலும் ஒரு 10% நிதியை மட்டும்தான் அவர்கள் நிவாரணத்துக்கு செலவழிக்க முடியுமே தவிர அதுக்கு மேலே ஒரு பைசா கூட எடுத்து அவங்க மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க முடியாது. இப்போ 6,000 ரூபாய் கோடிக்கு நிதி கொடுத்தாங்கன்னா அதுக்கு 1,300 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு செலவாகிறது. அந்த 1,300 நீங்கள் கொடுத்துருக்கிறது 400 கோடி ஏற்கனவே இந்த பேரிடர் நிவாரணத்துக்காக கொடுத்தீங்க. கட்டமைப்பு 10% 40 கோடியை தான் எடுத்து கொடுக்க முடியும். 1,300 கோடி ரூபாய் எப்படி அதுலேருந்து எடுக்க முடியும்? எனவே முழு பூசணிக்காயை சோத்திலே மறைப்பது போல ஒரு பச்சையான உண்மைக்கு மாறான கடமை தான் பாஜக சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் குருநாதர் யாருன்னா நரேந்திர மோடி தானே. அவரே சொல்கிறாரு, இப்போ என்னையா நிதி கொடுக்குறேன்னு கேட்டால் நாங்கள் ஏற்கனவே நிறையா கொடுத்துட்டோன்னு சொல்கிறவர் தான் பாரத பிரதமர்னா அப்புறம் அவங்க அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பாஜக தலைவர்கள் எப்படி இருப்பாங்க? அப்படி தான் இருப்பாங்க, அறவே காட்டுத்தனமாக தான் இருப்பாங்க. மழை தினத்தில் பேசும்போது பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மழை பாதிப்பு ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் நிதியமைச்சர் தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது, ஏன்னா சுனாமியவே நாங்கள் அறிவிக்கலை அப்படிங்கிறாங்க. இந்த முரண்பாடுகளை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அந்த சட்டமே அதுக்கு பிறகுதான். அதாவது ஒரு மாநில அரசு இது தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுவது மத்திய அரசாங்கம் இதை ரொம்ப ஒரு சீரியஸான பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு இதுக்கு உதவி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் தேசிய பேரிடரை அறிவிச்சுட்டதுனால மட்டுமே என்ன தானாக கிடைச்சிட போகுது? அப்படி அறிவித்தாலாவது நீங்கள் அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு கூடுதல் நிதி கொடுப்பீங்கிறதுக்காக தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ அதை அறிவிக்க முடியுமா முடியாதா என்ற வார்த்தைக்குள்ள நாங்கள் போக விரும்பல. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இது ஒரு தேசிய அளவில் பேரிடராக இல்லையா என்ற கேள்விக்கு மத்திய அரசு என்ன பதில் சொல்கிறது? ஆழமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா இல்லையா? எவ்வளவு கட்டுமானங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு? எனவே நீங்கள் கூடுதலான நிதி ஒதுக்குவதற்கு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு பதிலாக இதை அறிவிக்க முடியுமா அறிவிக்க முடியாது இந்த வாரத்துக்குள்ள பட்டிமன்றத்தில் நாங்கள் போக விரும்பலை. இதை அறிவிப்பதன் மூலம் கூடுதல் நிதியை நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் என்பது தான் நான் வற்புறுத்தேன். பாஜக ஆட்சி காலத்தில் 2.5% அதிக நிதி கொடுத்ததாகவும் வரலாறு காணாத நிதி கொடுத்துருக்கதாகவும் மோடி அவர்கள் நேற்று சொல்லியிருக்காரு. நாங்கள் வரலாறு காணாத நிதி எப்போ கொடுத்தாருங்கிறதுக்கான பட்டிமன்றம் என்ன நடத்துவோம்? நான் என்ன கேட்குறேன், இந்த 5 வருஷத்தில் 17 இந்த 17லேருந்து 22 வரைக்கும் இந்த அதிமுக ஆட்சி காலத்தில் உட்பட 1,23,000 கோடி ரூபாய் நிவாரணம் கேட்டிருக்கிறோம். நீங்கள் வெறும் 5,000 கோடி தான் கொடுத்துருக்கீங்க. நாங்கள் அதிமுக திமுக அரசு கேட்டதில் 4% கூட கொடுக்கல. அப்புறம் எங்கே நீங்கள் அதிகமாக கொடுத்தோம் எதை வச்சு சொல்றீங்க? சும்மா எதையாவது கதை அதிகன்ற சொல்லாடல் கூட பயன்படுத்தல. வரலாறு காணாத நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எங்கே கொடுத்துருக்கீங்க? அதிமுக அரசு கேட்டது திமுக அரசு கேட்டது 1,25,000 கோடி. நீங்கள் கொடுத்தது வெறும் 5,000 கோடி. 4% கூட கொடுக்கல. அப்புறம் நாங்கள் வரலாற்று இல்லாத கொடுத்தோன்னு சொல்லலாம். யாரை ஏமாத்துறதுக்கு? அவர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எழுத்தாவில் இருக்கிற மக்கள் பூரா வந்து விவரமே தெரியாதுங்க, அவர் தான் பெரிய மேதாவின்னு நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த கேள்வியெல்லாம் அவர்கிட்ட எழுத்து கேட்குற முறை வந்தால் பதில் சொல்ல முடியுமா? அவர் பாராளுமன்றத்தில் இதெல்லாம் கேட்பாங்கன்னா தான் அவர் வந்து எல்லாரையும் வெளியேற்றி விட்டார். ஆகவே இது வந்து பச்சையான உண்மைக்கு மாறான ஒரு வரலாற்று மிகப்பெரிய பொய்யை பிரதமர் புரிவித்தாருங்களா?